வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 23 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 17th பாடம், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். பேஜ் நம்பர் 240. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 254 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்திடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் இ, ப்ரையோஃபில்லம். செகண்ட் கொஸ்டின், பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஈஸ்ட். தேர்ட் கொஸ்டின், சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் இ, சைக்கோட், கருமுட்டை. ஃபோர்த் கொஸ்டின், மலரின் இன்றியமையாத பாகங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ, மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள். ஆன்சர் ஆப்ஷன் இ, பெரிய இறகு போன்ற சூழ்முடி. சிக்ஸ்த் கொஸ்டின், மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆன்ஜியோஸ்பெர்ம்கள் ஆன்கேமிட் எவ்வகை செல்லில் இருந்து உருவாகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உற்பத்தி செல். செவன்த் கொஸ்டின், இனச்சல் கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகின்றன. எயித் கொஸ்டின், விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, எபிடைமிஸ். நைன்த் கொஸ்டின், விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, செட்டோலி செல்கள். டென்த் கொஸ்டின், ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது. ஆன்சர் ஆப்ஷன் இ, கிராப்பியன் பாலிக்கில்கள். லெவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது IUCD? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, காப்பர் டி. அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இருவித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் 7. செகண்ட் கொஸ்டின், கருவுறுதலுக்கு பின் சூழ்பை டேஷ் ஆக மாறுகிறது. ஆன்சர் கனி. தேர்ட் கொஸ்டின், பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஷ் ஆகும். ஆன்சர் இழப்பு மீட்டல். ஃபோர்த் கொஸ்டின், மனிதரில் கருவுறுதல் டேஷ் ஆகும். ஆன்சர் அகக்கருவுறுதல். ஃபிஃப்த் கொஸ்டின், கருவுறுதலுக்கு பின் டேஷ் நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது 6 முதல் 7 நாட்களில். சிக்ஸ்த் கொஸ்டின், குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஷ் எனப்படும். ஆன்சர் கொலஸ்ட்ரம். செவன்த் கொஸ்டின், ப்ரோலாக்டின் டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆன்சர் முன் பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்தது ரோமன் லெட்டர் 3, பொருத்துக. ஃபர்ஸ்ட் 1, கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொருத்துக. கலம் 1, கலம் 2, பிளத்தல். ஆன்சர் அமீபா. முட்டு விடுதல். ஆன்சர் ஈஸ்ட். துண்டாதல். ஆன்சர் ஸ்பைரோ கைரா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொருத்துக. ஆ, குழந்தை பிறப்பு. ஆன்சர் கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். ஆ, கர்ப்ப காலம். ஆன்சர் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. இ, அண்ட அணு வெளியேற்றம். ஆன்சர் கிராப்பியன் பாலிகளிலிருந்து முட்டை வெளியேறுதல். இ, கருப்பதித்தல். ஆன்சர் கருமுட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. அடுத்தது ரோமன் லெட்டர் 4, கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக. தவற்றை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூளின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், சூளின் காம்பு பகுதி சூழ் காம்பு எனப்படும். செகண்ட் கொஸ்டின், விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றன. ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றது. ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையிலான மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஃபோர்த் கொஸ்டின், மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ் தண்டாகும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், மகரந்த தாள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூலக முடி. ஃபிஃப்த் கொஸ்டின், பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும். சிக்ஸ்த் கொஸ்டின், இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டைமய தன்மையுடையவை. ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில், இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் ஒற்றை மைய தன்மையுடையவை. செவன்த் கொஸ்டின், பிட்யூட்டரியின் பின்கதுப்பு LHஐ சுரக்கின்றது. ஆன்சர் தவறு.
அதுக்கான சரியான பதில் பிட்யூட்டரியின் முன்கதுப்பு எல்ஹெச்சை சுரக்கிறது. 8th question, கருவுற்றிருக்கும் போது மாதவிட சுழற்சி நடைபெறுவதில்லை. ஆன்சர் சரி. அடுத்தது 9th question, இனச்சல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது. ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் கரு உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது. 10th question, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரானின் குறை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. அடுத்தது ரோமன் லெட்டர் 5, ஒரு வார்த்தையில் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மகரந்த தூளிலிருந்து 2 ஆண் கேமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் 10 சூள்களை கருவுறச் செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும்? ஆன்சர் 10 மகரந்த தூள்கள். செகண்ட் கொஸ்டின், சூலகத்தின் இப்பகுதியில் மகரந்த தூள் முளைத்தல் நடைபெறுகிறது. ஆன்சர் சூழ்முடி. தேர்ட் கொஸ்டின், மொட்டுவிடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் 2 உயிர்களை குறிப்பிடவும். ஆன்சர் ஈஸ்ட் தாவரம், ஹைட்ரோ விலங்கினம். ஃபோர்த் கொஸ்டின், ஒரு விதையில் உள்ள கருவோனின் வேலை என்ன? ஆன்சர் உருவாகும் கருவிற்கு ஊட்டமளிக்கும். அடுத்தது 5th கொஸ்டின், கருப்பையின் அதிதீவிர தசை சுருங்குதலுக்கு காரணமான ஹார்மோனின் பெயரை கூறுக. ஆன்சர் ஆக்சிடோசின். 6th கொஸ்டின், விந்து செல்லின் ஆக்ரோசோமில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் என்ன? ஆன்சர் ஹயலுரானிடேஸ். 7th கொஸ்டின், உலக மாதவிட சுகாதார தினம் இப்போது கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் மே 28. 8th கொஸ்டின், கருத்தடையின் தேவை என்ன? ஆன்சர் குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துதல். 9th கொஸ்டின், கீழ்கண்ட நிகழ்வுகள் பெண்ணின் இனப்பெருக்க மண்டலத்தில் எந்த பாகத்தில் உறுப்பில் நடைபெறுகிறது? ஃபர்ஸ்ட் ஆ கருவுறுதல், அண்டநாளத்தின் ஆம்பிளா பகுதி, ஆ பதித்தல் கருப்பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.